ஹலோ, ஹலோ தீபக், எப்படி இருக்க? நல்லா இருக்கம்ல? நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா நல்லா இருக்காங்க. அங்க எப்படி? இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்களா? சரி சரி. உன்னோட ஜேஇ ப்ரிப்பரேஷன் படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? படிப்பை கேட்டாலே, படிப்பை கேட்டாலே, அதையே தான் சொல்றேன், அதையே சொல்றேன். அதெல்லாம் ஏதோ போகுது. சரில சரில, ஓகே. One eternity later. தீபக், ஸ்பீரோட வால்யூம் என்னதுல? 4/3 பை ஆர் கியூப்ல. கேஷ்லெஸ் யூஸ் பண்ணி இதை டிரைவ் பண்ண முடியுமா? கண்டிப்பா அத பண்ணிட்டு சொல்லு. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் லைக்கிங் திஸ் வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் திஸ் வீடியோ, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிஷ்ராஜா கேட்ட மாதிரி வால்யூம் ஆஃப் த ஸ்பியரை வந்து நம்ம கேல்குலஸ் யூஸ் பண்ணி எப்படி டெரிவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் அப்படிங்கிறது 4/3 பை ஆர் கியூப்டு. இதை வந்து நம்ம கேல்குலஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு கேல்குலஸில் ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னது அப்படின்னா, ஒரு ஷேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2D ஆப்ஜெக்ட் இருக்குது. 2D ஆப்ஜெக்ட் அப்படின்னா சர்க்கிள், எலிப்ஸ், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து ரிவால்வ் ஆகும்போது 3D ஆப்ஜெக்டாக மாறும். சே, இப்போ ஒரு எலிப்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி தான் ஒரு எலிப்ஸ் இருக்குன்னா, இப்போ இதில் இந்த மேலே இருக்கிற இந்த போர்ஷன் மட்டும் ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது மட்டும் ரொட்டேட் ஆகுச்சு அப்படின்னா 3D ஆப்ஜெக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது ரொட்டேட் ஆகும்போது, இப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா, இது ஒரு 3D ஆப்ஜெக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரியே இந்த ரொட்டேஷன் எக்ஸ் ஆக்சிஸை மையப்படுத்தி இருக்கா இல்லை ஒய் ஆக்சிஸை மையப்படுத்தி இருக்கா அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து அது ரிவால்வ் ஆகுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா இருக்கு, அண்ட் ஒய் ஆக்சிஸை பொறுத்து அது ரிவால்வ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து மங்கி 1 ஃபார்முலா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். M1 அப்படின்னு வச்சுக்கிறேன், மங்கி 1 ஃபார்முலா. இது மங்கி 2 ஃபார்முலா. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் மங்கி ஃபார்முலாவில் என்ன இருக்கு அப்படின்னா, வால்யூம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃபார்ம்டு பை ரிவால்விங் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் கிவன் பை. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரிவால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், விச் இஸ் ஒரு 2D ஆப்ஜெக்ட் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரிவால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி கிடைக்கிற 3D ஆப்ஜெக்டோட வால்யூமை இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வால்யூம் ஆஃப் த ஸ்பியரை இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அதாவது ஜென்ரல் சர்க்கிளோட ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து சென்டர் வந்து ஆரிஜின். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்னா R,0 இருக்கும். இந்த பாயிண்ட் -R,0 இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 0,R இருக்கும். இந்த பாயிண்ட் வந்து 0,-R இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து இது ரிவால்வ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். அதாவது இது வந்து இப்படி ரிவால்வ் ஆகுது. ஸோ இப்படி ரிவால்வ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பியர் கிடைக்கும். அப்போ இந்த சர்க்கிள் எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரிவால்வ் ஆகுது. எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து ரிவால்வ் ஆகுது அப்படின்னா நம்ம மங்கி 1 ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், விச் இஸ் இந்த ஃபார்முலா. இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது பை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், இன்டகிரேஷன் பாயிண்ட் வந்து ஏ டு பி அப்படிங்கிற பாயிண்ட். இங்கே என்னதுன்னா -R2+R. ஸோ -R2+R அண்ட் ஒய் ஸ்கொயர் வேணும். நமக்கு என்ன கிடைக்கும்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் கொண்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. ஸோ ஒய் ஸ்கொயருக்கு நம்ம சால்வ் பண்ணோம்னா R2-X2 வரும். ஜஸ்ட் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன், தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இதுக்கு இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம், R2-X2 dx வரும். ஜஸ்ட் இதை வந்து இப்போ நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டா போதும், பையை வந்து காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ இன்டகிரேஷன் -R2R R2 dx - -R2R x2 dx வரும். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ ஆர் ஸ்கொயரை வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, இன்டெகிரேஷன் ஃப்ரம் -R2R dx மைனஸ் இன்டெகிரேஷன் ஃப்ரம் -R2R x2 dx அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ சிம்பிள். ஸோ பை இன்ட்டு, ஸோ ஆர் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ்ன்னு தான் வரும். ஸோ எக்ஸ் லிமிட் என்னது அப்படின்னா -R2R மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணோன்னா x³/3 அப்படின்னு வரும். ஓகே, லிமிட் என்னது அப்படின்னா -R2R. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா R-R அப்படின்னு வரும். ஸோ -1/3 இன்ட்டு எக்ஸ் கியூப் இருக்கிற இடத்துல R³-R³ அப்படின்னு வரும். ஓகே, ஸோ பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இது R-R னா +R ஆயிரும். ஸோ இது வந்து 2R அப்படின்னு மாறிடும். -1/3 இன்ட்டு, ஸோ இதுவும் R³ - -R³ வந்து -R³. ஸோ இந்த மைனஸ் அண்ட் மைனஸ் ப்ளஸ் ஆகி 2R³ அப்படின்னு வந்துடும். 2R³-1/3 இன்ட்டு 2R³ அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா பை இன்ட்டு 6R³-2R³3 அப்படின்னு வரும். ஸோ 6-2 4 அப்படின்னு வரும். ஸோ பை இன்ட்டு
ஃபோர் ஆர் கியூப் ஓவர் த்ரீ அப்படின்னு வரும். ஸோ இது எப்படி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஃபோர் பை த்ரீ பை ஆர் கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். வால்யூம் ஆஃப் த ஸ்பியரை நம்ம கேல்குலஸ் யூஸ் பண்ணி இப்படி வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார். ஹலோ ஹலோ, எதில் பெருசு புரியலையே?